ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பத்து ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியது சென்னை சேப்பாக்கா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதைத் தொடர்ந்து முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தேழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் நிதிஷ் ராணா எண்பது ரன்களும் ராகுல் திரிபாதி மூன்று ரன்களும் எடுத்தனர் இதைத் தொடர்ந்து நூற்றி எண்பத்தெட்டு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியில் மணிஷ் பாண்டே அறுபத்தோர் ரன்களையும் ஜானி பேர்ஸ்டோ ஐம்பத்தைந்து ரன்களையும் எடுத்தனர் எனினும் இருபது ஒவர்கள் முடிவில் அந்த அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தேழு ரன்களையே எடுத்திருந்தது இதன் மூலம் கொல்கத்தா அணி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மும்பை வாங்கே மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன